சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க, பட் அவங்க பாடி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக போட முடியாது, பாடி வந்து ரொம்ப லேசியாக இருக்கும். அதாவது கை கிட்ட, ஹிப் கிட்ட, பேக்லாம் பார்த்தீங்கன்னா சதைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பாடி ஷேப் மட்டும் ரெடியூஸ் ஆகணும், ஸோ ஒரு ஃபிட்னஸான பாடி ஷேப் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனல்ல நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கும் பாடியை நல்லா ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க பாடியில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸை வந்து எப்படி பர்ன் பண்ணி எப்படி ஃபிட்னஸ் ஆன ஒரு பாடி ஷேப் கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஒரு 60 நாள்ல இருந்து ஒரு 90 நாள் வரைக்கும் இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் எல்லாமே வந்து பர்ன் ஆகி ஃபிட்னஸ் ஆன ஒரு பாடி ஷேப் கிடைச்சிரும். உங்களுக்கு பெல்லி ஃபேட் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் கை கிட்ட எக்ஸ்ட்ரா இந்த சதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஆகி உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பீஸ்ஃபுல்லா போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு 90 நாள் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபுட்ல வந்து என்னென்னலாம் எடுக்கணும், என்னெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெர்பலை ஃபுட் இதுக்காக என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம ஆஷ்யூஷுவலாக சாப்பிட்றது தான், ஃபேட்டும் பாடி நல்லா ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்தால் போதும். உங்கள் கோச் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா ஒன்ல எனி ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாமே சேம் கண்டென்ட் தான், சேம் ப்ரைஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா ஒன்னை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ப்ரோட்டீன். எஸ், ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் எடுக்கலாமா ஃபைபர் எடுக்கலாமா அப்படிங்கிறத கன்ஃபியூஸில் இருப்பீங்க. உங்களுக்கு ஃபிட்னஸ் ஆன ஒரு பாடி ஷேப் வேணுமா, வெயிட் லாஸ்லாம் வேண்டாம் சார், எனக்கு பாடி ஃபிட்னஸாக இருக்கணும் அது மட்டும் போதும் அப்படின்னா, அதுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் ப்ரோட்டீன் தாங்க எடுக்கணும். ப்ரோட்டீன் வந்து காலையிலையும் நைட்லையும் வந்து 2 ஸ்பூன் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் ரொம்பவே வந்து ரெடியூஸ் ஆகிட்டு ஃபிட்னஸ் ஆன ஒரு பாடி ஷேப் வந்து கிடைச்சிரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரெஷ். எஸ், ஸோ நிறைய பேர் வந்து எனர்ஜிக்காக தான் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பட் எனர்ஜியும் தாண்டி உங்கள் பாடி நல்லா ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கும் அஃப்ரெஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அஃப்ரெஷ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் செல்லுலாஸ், இந்த ஒரு சேலட் மட்டுமே போதும், உங்களுக்கு ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ நிறைய டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நிறைய சேலட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு செல்லுலாஸ் மட்டும் எடுங்க. ஸோ ஒரு 90 டேஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபிட்னஸான ஒரு பாடி ஷேப் வந்து கிடைச்சிரும். இது கூட சில பேருக்கு H24 நாங்கள் ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ யாருக்கு அந்த H24 ஆட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்களோட பாடி ஷேப்பை நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ யார் எடுக்கணும் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து H24 அதாவது ரீபில்டு ஸ்ட்ரென்த் இது எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹெர்பல் லைஃப்ல நீங்க எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஒரு 5 ப்ராடக்ட்டை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக வந்து உங்க பாடியில ஃபேட் கண்டென்ட் பர்ன் பண்ணிட்டு ஃபிட்னஸ் ஆன ஒரு பாடி ஷேப் கிடைச்சிரும். ரெண்டாவது விஷயம், வீட்டில் இருக்கிற உணவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா கூட இந்த ஃபுட்டும் ஒர்க் ஆகாது, உங்கள் பாடி ஷேப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காமல் போயிடும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற உணவுகளை என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். ரெண்டே விஷயம்தான், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற ஃபுட்டை எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது உணவை சாப்பிட்டு ஃபேட்டை ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம், லோ ஜிஐ. எஸ், ஸோ ஜிஐனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ லோ ஜிஐ ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, மில்க் ஐட்டம் அதாவது டீ, காஃபி, பால், தயிர், மோர், இந்த மாதிரி நெய் பால் சம்மந்தப்பட்ட ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம், லோ கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகளை எடுங்க. சரிங்களா, மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட்டை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்காதீங்க. என்னெல்லாம் எடுக்கலாம், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணணுங்க. வாட்டரில் இருக்கிற நல்ல விஷயம் வேறு எதுலையுமே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் நல்லா இன்டேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபேட் லாஸும் உங்களோட ஃபிட்னஸான பாடி ஷேப்பும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுங்க, வெஜிடபிள் எடுங்க. பசிக்குதா, நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்டாலும் வெஜிடபிள் சாப்பிட்டாலும் உங்கள் பசியை வந்து நீங்கள் போக்கிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பசிச்சா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் எடுங்க. அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபிட்னஸான ஒரு பாடி ஷேப் கூட உங்களுக்கு அதில் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ வீட்டில் இருக்கிற உணவுகளும் நம்ம ஹெர்பல் லைஃப் ஃபுட்ஸையும் நீங்கள் வந்து என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ். எஸ்,
ஸோ கண்டிப்பாக ஃபுட்டும் ஒரு காரணம், இதை தாண்டி நீங்கள் எக்ஸசைஸும் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிட்னஸான ஒரு பாடி ஷேப் கிடைக்கும். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு பாடி ஃபிட்னஸாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து ஆக்டிவிட்டியே பண்ணுறது கிடையாது, உட்காந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிறீங்க, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டே போகும். ஸோ இதுக்காக நான் சில எக்ஸசைஸை மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு 90 days எடுத்தீங்கன்னா போதும், உங்களோட உருவமே வந்து சேஞ்ச் ஆகிடும், நல்ல ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், சில பேர் வந்து நீங்கள் யோகா வந்து ட்ரை பண்ணணும். யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஏஜ்லேருந்து 35 ஏஜ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னா பாடி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப செய்ய முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால 15 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். என்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 36 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யோகா தான் ட்ரை பண்ணணும். எஸ், அவங்க வந்து யோகாசனம் பண்ணணும். ஸோ என்ன விதமான யோகா பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா பீப்புளுக்கும் இந்த எக்ஸசைஸும் யோகாவும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நான் டெஸ்ட் பண்ணது தான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த யோகாவை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வயதான பீப்புள் கண்டிப்பாக உங்களால் இந்த யோகாவை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு சுலபமாக தான் இருக்கும். ஸோ இதில் ஈஸியாக வந்து ஃபேட் வந்து பேர்ன் ஆகுது, நிறைய பேர் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களோட பாடி வந்து நல்லா ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க. இது சம்மந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ கிரேட் டே.